பயமா? எனக்கா? வணக்கம் நண்பர்களே, சூடா ஒரு கப் காபி சாப்பிடலாமா? மிளகு பச்சி வேணுமா? போலாமே. நிறைய பேருக்கு கரப்பாம்பூச்சை பார்த்தா பயங்க, கரப்பாம்பூச்சியோட மீசையை பார்த்தா பயங்கரம் பயம். கரப்பாம்பூச்சி அப்படி பாந்துச்சின்னு பாத்துங்க, எல்லாம் ஓடி போயிடுவாங்க, முக்கியமா பெண்கள் ஓடிவாங்க. ஆனா கரப்பாம்பூச்சியை புரட்டி போட்டோம்னா அதால எந்திரிக்க முடியாது. ஆனா கரப்பாம்பூச்சி தெரியுமா, அதுதான் திரும்ப ஓடிடலான்ட்டு? ஆனா அது தெரியாது, அது தெரிஞ்சுன்னா அது ஓடிடும். ஆனா நம்ம கீழே விழுந்தோம்னா எழுந்தரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். தெரிஞ்சனாலதான் நம்ம இன்னைக்கு நம்ம நின்று இருக்கோம். நம்மளோட குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணுங்க, தோத்தா ஜெயிச்சிடலாம், ஜெயிக்க முடியும், தோக்க தோக்கத்தான் ஜெயிக்க முடியும் சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே போல மேடையில போய் நின்று பேசுறதுக்கு நிறைய பேருக்கு பயம், ரோட்ல கார் ஓட்டுறதுன்னா ரொம்ப பயம், அதுவும் டிராபிக்ல கார் ஓட்டுறதுன்னா இன்னுமே பயம். காரை ஓட்ட தெரியாதவனுக்கு கார்ல ஏறு வரைக்கும் தான் பயம். கார்ல ஏறி ஒரு வாரம் ஓட்டி பழகிட்டான்னு வச்சுங்களேன், அவனை விட எவனாலையும் கார் நல்லா ஓட்ட முடியாது. அந்த பயம்ன்ற ஒரு விஷயம் காணாம போயிருக்கும். நீ ஒரு நாள் இல்ல ஒரு முறை மேடையில ஏறி நின்று பாருங்க, பேசி பாருங்க, சொத போவீங்களா? பரவாயில்ல, சொதப்பலாம். எல்லாரும் திரிப்பாங்களா? பரவாயில்ல, திரிச்சு போட்டோம். ஆனா நம்ம சொதப்ப சொதப்பதான் மறுபடியும் சரி பண்ணிக்க முடியும். நானும் சொதப்பினாதான் நிறைய நல்ல வீடியோக்கள் உங்களுக்காக கொடுக்க முடியும். அதனால சொதப்பலாம் வாங்க. நீங்க எதை நோக்கிலாம் பயப்படுறீங்க? பேயை பார்த்து பயமா? பேய நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா? யாரை பார்த்து பயம்? உங்களோட டானை பார்த்து பயமா? உங்களோட ஹெட்டை பார்த்து பயமா? உங்களோட உயரதிகாரியை பார்த்து பயமா? எதுக்கு பயப்படணும்? நம்ம வேலையை நம்ம சரியா செஞ்சோம்னா பயப்படவே தேவையில்லை. நம்ம மேல வச்சிருக்க நம்மளோட இமேஜை நம்ம மாத்தி காமிக்கணும். இவங்க இப்படிதான் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த இமேஜை நம்ம மாத்தி காமிக்கணும். நான் அப்படி இல்லை, நான் வேற மாதிரி, வேற லெவலு அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தி காமிக்கணும். இப்ப சொல்லுங்க, பயமா எனக்கா?